ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நடிகர் விஷாலும் நிற்கிறாங்க சுயேட்சை வேட்பாளராக. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க வேட்பு மனு தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் பயங்கர பெரிய ஹெட் நியூஸாக இருந்துட்டு இருந்தது. ஸோ அதன்படி விஷால் வேட்பு மனு தாக்கல் செய்ய போகிறப்போ அவங்களுக்கு விஐபி அப்படின்லாம் முக்கியமான ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, அவங்களும் வந்து ஒரு சாதாரண மக்கள் சாதாரண பிரஜை மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து சுயேட்சை வேட்பாளராக மனு தாக்கல் பண்ண வந்திருந்த 45 சுயேட்சை வேட்பாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விஷாலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா விஷாலுக்கு 68வது டோக்கன் கொடுத்துருக்காங்க வேட்பு மனு தாக்கல் பண்ணுறதுக்காக. ஸோ விஷாலோட 300 பேர் போயிருந்தாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து எப்போதும் போல் எல்லார் மாதிரி க்யூவில் தான் வரணும், லைன் படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 68வது டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி விஷால் வந்து இந்த அரசியலுக்குள்ளே எதுக்காக திடீர்னு வராரு, கட்சி ஆரம்பிக்கல எதுவுமே இல்லை, ஆனால் திடீர்னு அரசியலுக்குள்ளேயே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திடீர்னு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து நிற்கிறாரு, இதுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் விஷால் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பேச்சுக்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும் போது விஷால் வந்து விஐபி அப்படின்லாம் யாரும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேட்பு மனு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணது ஒரு பெரிய கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோ ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.